ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவாளோட அணுக்க தொண்டர்கள் எல்லாரும் மகாபெரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே பிறவி எடுத்தவர்கள். ராமாவதாரம் நடைபெற போகிறதுன்ன உடனே எல்லா தேவர்களும் மனிதனாகவோ வானரமாகவோ பிறக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி இவர்களும் பெரியவாளுக்காகவே பிறக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா. அவ எல்லாருமே ஆத்மார்த்தமாக கைங்கரியம் பண்ணின்றிருந்தா. அப்படி தொண்டு செய்தவர்களில் வேதபுரி மாமாவும் ஒருத்தர். அவர் நல்ல வைதீக மரபில் வந்தவர். பெரியவாளோட மனசறிஞ்சு நடந்துக்கிறதுல சமர்த்தர். அவரோட வயசான அப்பாவுக்கு கண் பார்வை மங்க தொடங்கியிருந்தது. அவரை தனியாக விட முடியாது. வேதபுரிக்கோ பெரியவாளை விட்டு நகர முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சார். ஆபத் சகாயேஸ்வரர், ஏண்டா வேதபுரி, உங்கள் அப்பாவை எனக்கு துணையாக இங்கே கூட்டிகிட்டு வாயேன்னார். வேதபுரி மாமாக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர். மனசில் நினச்சிக்கிறார், ரொம்ப நன்னா இருக்கே, இவர் தான் எல்லாருக்கும் துணை, இவருக்கு துணையா. பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணினார். மனசு பெரியவாளோட கருணையால் கனிஞ்சிருந்தது. உடனே அப்பாவை மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். மனசெல்லாம் சந்தோஷம். பெரியவாளோட கைங்கரியமும் தொடரும், அப்பாவையும் பார்த்துட்ட மாதிரி ஆச்சு. வேதபுரியோட அப்பாவுக்கு நடுராத்திரியில் சிறுநீர் போகிறதுக்காக எழுந்திருக்கணும். வேதபுரே வேதபுரேன்னு அப்பா குரல் கொடுப்பார். வேதபுரி எழுந்து அவரை பாத்ரூம்க்கு அழைச்சிட்டு போய் கை கால் அலம்பி சொம்பில் ஜலம் கொடுத்து அதுக்கப்புறம் படுக்கையில் கொண்டு வந்து விடுவார். பெரியவா எப்போ கூப்பிட்டாலும் போகணும்னு வேதபுரி மாமா மடி தப்பாமல் தயாராக இருப்பார். அதனால் அப்பாவை கையால் தொடமாட்டார். ஒரு கம்பு தான் ரெண்டு பேருக்கும் ஆதாரம். ஒரு நாள் ஏதோ விசேஷமோ இல்லை யாராவது பெரிய தலை வந்தார்களோ, வேதபுரி மாமாவுக்கு பகலெல்லாம் வேலை, இடுப்பு ஒடிஞ்சுடுத்து. ஓடி ஓடி ஓஞ்சி போய் ராத்திரி படுத்தவர் தான், உலகமே தெரியாது, கட்டை மாதிரி தூங்கிட்டார். பாதராத்திரி வேதபுரே வேதபுரேன்னு அப்பா குரல் கொடுக்குறார். வேதபுரி எழுந்திருக்கவே இல்லை. மறுநாள் கர்த்தால் எழுந்ததும் தான் வேதபுரி மாமாவுக்கு, தான் அசந்து தூங்கிட்டோமே, நேற்றுக்கு அப்பாவை கவனிக்கலையே, உபாதையை எப்படி சமாளிச்சிருப்பார்னு வருத்தப்பட்டார். நேரம் கிடைச்சப்போ அப்பா கிட்ட கேட்குறார், ஏன்பா நான் தான் அசந்து தூங்கிட்டேன், நீங்களாவது என்னை தட்டி எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னார். அப்பாவுக்கு பணிவிடை செய்யலையேங்கிற ஆதங்கம் அவரோட குரலில் இருந்தது. என்ன சொல்கிற, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு கம்பு காமிச்சு அழிச்சுட்டு போனியே, எல்லாத்தையும் மறந்துட்டியா? வேதபுரிக்கு புரிஞ்சுது, தன்னோட ரூபத்தில் மகாபெரியவா தான் வந்திருக்கார். பெரியவா இருக்கிற திசையை திரும்பி பார்த்தார். அதுவோ ஏதும் சொல்லாமல் இவரை பார்த்தது. கையை மேலே தூக்கி பிரபோன்னு வாயால் கதறி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். மகாபெரியவா அருள்வாக்கு. எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் ஒருவன் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இதற்கு நம்மிடம் இருக்கும் செல்வம் நம்முடையதல்ல என்ற எண்ணம் முதலில் இருக்க வேண்டும். உடை, உடம்பு, இருக்கும் இடம் ஆகியவை தூய்மையுடன் இருந்தால் மட்டும் போதாது. கள்ளம், கபடம், வஞ்சனை போன்ற அழுக்குகள் மனதில் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். செய்யும் செயல் அனைத்தும் தர்ம சிந்தனையுடன் இருக்க வேண்டும். செல்வத்தை புண்ணிய காரியங்களுக்கு செலவழித்தால் பணம் அனைத்தும் தர்மம் என்னும் நோட்டாக மாறிவிடும். அந்த பணம் எந்த காலத்திலும் செல்லுபடியாகும். உயிர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். மனதில் அன்பு இருந்தால் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். ஒருவர் தவறு செய்யும் போது அன்பால் திருத்துவதுதான் பெருமை, அதுதான் நிலைத்தும் நிற்கும். ஆடம்பர பொருள்களை தேடி போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.